أشرق البدر علينا فاختفت من كل بدور. السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அனைவருக்கும் அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சூழலில் அதிகம் விழிப்புணர்வு அடைய வேண்டியது கல்வியிலா, பொருளாதாரத்திலா, கட்டமைப்பிலா, அரசியலிலா என்ற தலைப்பிலே, பொருளாதாரத்திலே என்ற அணியிலிருந்து இரண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ் பேச நிற்கிறோம். முன்னாலே ஹஸ்ரத் விளக்கமாக சொல்லிட்டாங்க. சொல்ல போனால் எல்லா விஷயமும் இருந்தாலும் சரிதான், ஒருத்தட்ட கல்வியும் இருக்குது, அரசியலும் இருக்குது, சமூக கட்டமைப்பும் இருக்குது, ஆனா காசு பணம் இல்லைன்னா என்னதான் செய்ய முடியும்? இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம், பார்த்தாக்க எல்லாம் இருக்குதுங்க. பெரிய முன்னாடி பேசின அசுர சொன்னது போல புத்தகம் கட்டுக்கட்டா எழுதி வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு பல சேவைகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க, ஆனா மென்மேலும் செய்வதற்கு உண்டான வாய்ப்பு இல்லாமல் போனதற்கு உண்டான ஒரு வசதி இல்லாத அந்த நிலை தான் அதற்கு உண்டான காரணம் என்பதை நாம் புரிகின்ற பொழுது, இங்கே நாம புரிய வேண்டியது காசு இல்லைன்னா எதுவும். இப்ப வரும்போது நான் அனுபவிச்சுட்டு வந்தது, இந்த இருக்குது பஸ் ஸ்டாண்டுங்க, அஜர்த்து பஸ் ஸ்டாண்டுல அஜரத்து நல்லா கேட்பாங்க, இப்போ எதிரில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ல இருந்து இங்கே பள்ளிவாசல் வர்றதுக்காக சரி யாருமே பிக்கப் பண்றதுக்கு இல்லையான்னு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடலான்னு ஆட்டோவை கேட்டேன். இங்கே வர்றதுக்கு 70 ரூபா, இப்போ நான் சொன்ன பார்த்து வாங்கிக்கோங்களே அப்படின்ட்டு. இப்போ இங்கே நல்லா புரியணும், 2-3 நிமிஷம் பேசிட்டு இப்போ அனுபவிச்சுட்டு வந்தது. இப்போ நல்லா யோசனை பண்ணி பார்த்தா நம்ம யோசனை, அவர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், பார்த்த படித்தாலும் மாதிரி இருக்கிற ஏதாவது ஓதி இருக்கிறார் போலன்னு பார்த்துட்டு ஃப்ரீயாவது கூட்டு வந்திருக்கலாமா இல்லையா? கல்வியாவது இல்லைங்க, நான் கல்வி படிச்சிருக்கிறேங்க அப்படின்னு சொன்னா கூட கல்வியா ஆக்சனே இல்லைங்க, அப்படியே தான் சாஞ்சிட்டு தான் நிற்கிறார் அவரு, ஆட்டோக்குள்ள சாஞ்சு நின்றுட்டு தான் இருக்கிறார். நான் அந்த நேரத்தில் கல்வி படிச்சிருக்கிறேன், சென்னையிலேருந்து வந்திருக்கிறேங்க, கூட்டு போவனா கல்வி படிச்சிருந்தீங்கன்னா அப்படி ஓரமாக உட்காந்து பருப்பு கிடைச்சிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு. யோ நான் யார் தெரியுமா, இவ்வளோ பெரிய அரசியல்வாதிங்க அப்படின்னாக்கா அரசியல்வாதியா? அந்த பக்கம் போய் அரிசி ஆட்டிக்கிட்டு உட்காரு, காசு கொடுத்தா தாங்க இங்கே எல்லாம் வேலை நடக்கும் அப்படின்ற லெவலில் தான் இன்னைக்கு உலகமே போயிட்டு இருக்குது. எவ்வளோ பெரிய ஆட்சியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், மக்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தெருவில் நடந்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரன் பக்கத்தில் இருந்து மிஸ்கின் பார்த்துட்டு கேட்டாரு, ஐயா ஏதாவது போடுங்க அப்படின்னு. அவர் சொன்னார், எதுவுமே இல்லைப்பா, பாக்கிறதுக்கு தொப்பி தாண்டியெல்லாம் போட்டுக்கிட்டு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறீங்க, பாக்கெட்டில் 10 பைசா போடுறது கூட ஒன்றும் இல்லை. இங்கே புரியணும், இவர் இவ்வளோ பெரிய கல்விமான், இவ்வளோ பெரிய அரசியல்வாதி, இவ்வளோ பெரிய ஆள், ஆனால் பாக்கெட்டில் அந்த பொருளாதாரத்தினுடைய வசதி இல்லை என்று சொன்னால் அவருக்கு அந்த நிலை என்ன வருதாங்க? நீ என் சங்கத்தில் சேர்ந்து அவ்வளவு அமர்ந்துருச்சுக்காத இல்லை. இதை பார்த்துட்டு மூணாவதாக நின்றுந்தாலும் அவர் வந்து சொன்னார், ஏஜியார் ₹1 போட்டுட்டு போலாமா இல்லையா, தொப்பியும் தாடியுமா தொழுகையும் கையுமா தஸ்மியும் மணியுமா இருக்கக்கூடிய ஆளு ₹1 கூட போட மாட்டேன்னு சொல்லி அடுத்த ஆள் கிண்டல் கொண்டு போற ஆள் யாரு? கல்வி படிச்சிருக்கிறார், அரசியல் யாரா இருந்தாலும் சரி காசு இருந்தாதான் இன்றைக்கு உண்டான உலகமே இயங்கக்கூடிய ஒரு நிலவரத்தில் தான் போயிட்டு இருக்கோம். கல்வியும் வேண்டும், அரசியலும் வேண்டும், சமூக கட்டமைப்பும் வேண்டும், அதோடு சேர்த்து காசு பணமும் இருந்தால்தான் எல்லாத்தையும் காரியம் நகர்த்த முடியும் என்பதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம். எத்தனை பேர் பஸ்ஸில் போனாலும் சரிதான், ஒரு பக்கத்து ஸ்டாப்புக்கு போனாலும் உங்களால் இல்லைங்க நான் கல்வி படிச்சிருக்கிறாரு ஊர் அசிரத்து, நான் ஊரில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி ஒன்றும் இல்லை. போன தடவை பையனை லாக்டவுனுக்கு முன்னால் போயிட்டு பஸ்ஸில் போயிட்டு திண்டுக்கல்லுக்கு போகும்போது அவன் பாட்டே போட்டு விட்டாரு அந்த பஸ்ஸினுடைய கண்டக்டர், என்ன தெரியுமா, காசு பணம் துட்டு மணி மணின்னு போட்டு விட்டார். கடைசியா பார்த்தன்னா அவர் அதை போட்டு விட்டுதான் எல்லார்கிட்டையும் வசூல் பண்றாரு. அந்த நேரத்துல பஸ்ல இருந்தா கூட நீ ரெடியா வச்சுக்கோ, கையில மட்டும் காசு ஏயா அப்பதுல இருந்து டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுக்கணும் சொன்னேன், அறிவே இல்லை அப்படியே உட்கார்ந்து இருக்கிற, எடுத்து ரெடியா வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாருன்னா கல்விக்கு மதிப்பில்லை, அரசியல்வாதியா இருந்தாலும் மதிப்பில்லை, காசுக்கு தான் அங்க மதிப்பு வரும். எனவே காசு பணமும் சேர்ந்த கல்வியும் காசு பணம் சேர்ந்த அரசியல்வாதியாகவும் இருந்தால்தான் எல்லாவற்றையும் காய் நகர்த்த முடியும் என்பதை இன்னைக்கு நாம் கண்கூட பார்த்துக்கிட்டு ஒரு எத்தனை விஷயங்களை சொல்லிக்கொண்டே போல. நான் கேட்குறேன், கல்வி கல்வின்னு சொல்றோமே,
யாராவது இன்னைக்கு ஃப்ரீயா ஓபனா ஸ்கூல்ல வச்சிட்டு இத பாருங்க நான் ஃப்ரீயா ஸ்கூல்ல எல்லாத்தையும் சேர்த்து நான் கல்வி கத்து கொடுக்குறேன்னு யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் இல்ல வேர்ல்ட் உலகத்துல ஒரு ஆள் சொல்ல முடியுமா? எல்கேஜிக்கு அடிச்சு தூக்குறாங்க 10,000 ரூபாய், யூகேஜிக்கு 20,000, டென்த் படிக்கிறாள் அவங்க அவ்வளவுதான். 10 வருஷம் அவங்க சேர்த்து வச்சாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 இப்ப எல்கேஜிக்கு 1,00,000. அப்ப புரியுதுங்களா எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? ஆமா அதான் சொல்ல வரேன். அப்ப காசு கூட கொடுத்தாதான் கல்வியே கிடைக்குதுன்ற நிலவரத்துல வருது. சும்மா கத்து கொடுத்துட்டு வரா? 1 மணி நேரம் கிளாஸுக்கு ஆன்லைன்லங்க 2,000 ரூபாய் பீஸு 10 நாளைக்கு. அப்போ கல்வி காசு, மருத்துவம் நேரம் ஹாஸ்பிட்டலில் விட்டு போனோட தூக்கி போட்டு பெட்டில் தூக்கி போட்டு இவருக்கு குளுக்கோஸ் சேர்த்து விட்டு ஊசி போட்டு தூக்கி போகங்க. யாரா இருந்தாலும் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரியில போய் பாரு. இல்லைங்க, பெரிய படிச்சாலும் அரசியல்வாதி பெரிய ஓதுனாலு கல்வி மாணவன் அதெல்லாம் தவிர கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் கணக்கு பண்ணாதான் கணக்கா நடக்கும். கண்டிப்பா அப்போ எல்லா இடத்துலயும் இருக்கு வந்துருச்சு அப்படின்றத நம்மளால அங்கே புரிஞ்சுக்க முடிக்கிறது. எனவே காசு பணம் அதோடு சேர்ந்து தான் எல்லா வாழ்க்கையும் ஓடுகிறது என்பதை புரிந்ததுனால தான் அன்றைக்கே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், காலஜ் அன்னி அலா ஹஸாயினில் அர்த், யா அல்லாஹ் இந்த பூமியில இந்த யூசுஃபை எப்படி நீ சிறப்புப்படுத்தி வைத்தாயோ அதே போல இந்த யூசுஃபை பூமியில இருக்கக்கூடிய எல்லா ஹசானாக்களுக்கும் ஒரு மந்திரியாக ஆக்கி கொடுன்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சதனால தான் பின்னொரு நாள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 5 ஆண்டு சொல்றதுக்கு வரலாம் நேரம் இல்ல, 5 ஆண்டு வரும்பொழுது அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் தானியத்தை. அங்க புரியணும், அந்த நேரத்தில் கல்வியோடு சேர்ந்த அந்த பொருளாதாரத்தையும் சேர்த்து யோசிச்சதனால தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் அந்த துஆவை கேட்டு கடைசியில் அவர்கள் பொருளாதாரத்தின் மூலமாக அந்த நேரத்தில் இருந்த மக்களுக்கு உதவி செய்தார்கள் என்பதை பொருளாதாரம் இந்த இடத்துல உணர்த்துகிறது. அதனால காசு பணத்தை நல்ல வழியில சம்பாதிக்கணும். அது கல்வி படிச்சாலா இருந்தாலும் சரி, அரசியல்வாத நல்ல வழியில சம்பாதிச்சுட்டு அதை நல்ல வழியில செலவு செய்யணும். அப்படி இருந்தால் தான் இந்த சமூகம் விழிப்புணர்வு அடையும் என்பதை அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆன் எத்தனையோ சொல்லுது. எனவே குர்ஆன்ல கூட நீங்க தேடி பாருங்களேன், தொழுகைக்கு அஸ்ஸலாத்து மித்தாவுல் ஜன்னா, தொழுதனாக்க நாளைக்கு சொர்க்கத்துக்கு சாவி, நோம்பு வச்சனாக்க நாளைக்கு அல்லாஹ்வுடைய லிங்கா சந்திப்பு கிடைக்குது. காசு பணத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் கட்டன் டைம்ல அப்பவே சொல்றான், நீ 1 ரூபாய் கொடுக்குறியா நான் உனக்கு 1,00,000 தருகிறேன். மக்கள் உள்ளதி இணையும் பெக்கூன் அம்பா லகும் ஃபீ சபீலில்லாஹி கமதலி ஹப்பா 57 சனாபில ஃபி குல்லி சும்புலத்தின் 100 ஹப்பா வல்லாஹு யுதாஃபு லிமன் யஷா வல்லாஹு வாசிஊன் அலீம். அல்லாஹ் சொன்னான், நீ 1 ரூபாய் என் பாதையில கொடுப்பா, அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு பூமியில போடப்படுகின்ற வித்தை போல அந்த வித்து ஒரு கதிராக மாறுகிறது. கதிர் 7 கிளையாக மாறும். அந்த 7லயும் ஒன்னு ஒன்னே 100 முத்துக்கள் இருந்து மொத்தம் 700. வல்லாஹு யுதாஃபு லிமன் அல்லாவுடைய பாதையில் நீ 1 ரூபாய் செலவு செஞ்சனா 700 அல்ல 1,400ஆக ரெட்டிப்பாகவும் கூட அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னதை பொருளாதாரத்தை நீ செலவு செய்தால்தான் உனக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்க சொல்றான். தொழுகைக்கு நோம்புக்கு ஜகா எல்லாத்துக்கும் மேல மறுமையில தான் தொழுதியா ஓகே போ சொர்க்கம் எங்க சொர்க்கம் நோம்பு வச்சிங்களா இது போ ஜகாத்த கரெக்டா நீ கொடுத்துருந்தாக்கா இந்த உலகத்திலே எல்லாம் சொர்க்கமாக ஆக்கி தருகிறேன் என்ற அந்த வசனங்கள் சொல்லுது. இன்னும் எவ்வளவு ஹதீஸ்கள் உன்னுடைய செல்வத்தில் ஒரு துளி கூட குறையாது என்று சொன்னதனால்தான் அப்துல் ரஹ்மான் மதீனத்துல் முனவராவில் மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்த அந்த வரலாறுகள் இன்றைக்கு நமக்கு சான்று. எத்தனை எத்தனை வரலாறுகள், சென்ற வருடம் மரணித்த குவைத்தை சேர்ந்த டாக்டர் அப்துல் ரஹ்மான் பின் சமீத் அவர்கள், சொல்றதுக்கு நேரம் இல்லை, நீங்க வர நெட்ல தட்டி பாருங்க, அப்துல் ரஹ்மான் சமீத் டாக்டர் ஆப்பிரிக்காவில் தன்னுடைய சொத்து செல்வம் எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து கல்வியை வளர்ச்சி படுத்தினார், பொருளாதாரத்தை வளர்ச்சி படுத்தினார், ஹாஸ்பிட்டல் கட்டினார், ஸ்கூல்கள் கட்டினார், மதரசாக்கள் மஸ்ஜிதுகள் எல்லாம் செஞ்சது காரணம் பொருளாதாரம், பொருளாதாரம், பொருளாதாரம். ஏன் ஹசன் அலியுல் பனா என்று சொல்லக்கூடிய அந்த வாலிபர், 36 வயசு வாலிபர், நெட்ல தட்டி பார்த்தா உங்களுக்கு தெரியும் மௌத்தாக போறது கன்ஃபார்ம் பண்ணோன்னா லட்சக்கணக்கில் இருந்த தன்னுடைய கோடிக்கணக்கான பணங்களை எல்லாம் சரியா 7 மாதத்திற்குள்ள ஆப்பிரிக்கா கண்டம், ஆஸ்திரேலியா போன்ற பெரும் பெரும் நாடுகள்ல அவர் செலவழித்து தன் மரணத்தினுடைய கடைசி வீடியோ போட்டு விடுறார். காசு பணம் கை கொடுக்கவில்லை, கை தொடர்ந்து விட்டு நான் நிற்கிறேன், ஆனால் ஒரு நிச்சயம் நான் செலவழித்த இந்த பொருளாதாரம் அல்லாவிற்காக செலவழித்தேன், இதற்கு நிச்சயம் அல்லாஹ் எனக்கு கூலி கொடுப்பான் என்று கண்மூடி மௌத்தாகிறார் அலி பனாஹ் என்று சொன்னால், இந்த இடத்தில் கல்வியோடு சேர்ந்த பொருளாதாரம், அரசியலோடு சேர்ந்த பொருளாதாரம், சமூக கட்டமைப்போடு சேர்ந்த பொருளாதாரம் இருந்தால் நிச்சயமாக இந்த சமுதாயம் மேலும் வளர்ச்சி அடையும். இன்னைக்கு கூட நீங்கள் நடத்துவதற்கு இவ்வளவு பெரிய விழா நடத்திருக்கீங்க, சும்மா நடத்திட முடியுமா? எத்தனை பேர், எத்தனை பேர் அல்லாஹ் அதுல ஏதோ அல்லாவுடைய கிருபை கொண்டு என்ன சார் நாமெல்லாம் எதையும் பேசிட்டு வரா
அதனால நாம எல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபைக்குள்ள அல்லாஹ்வுக்காக வரோம். யாராவது பேசி வந்திருக்குமா ஹஸ்ரத் சொல்லுங்க. உலகத்துல யாரு எங்க போனாலும் பேசிட்டு போயிருவாங்க. நான் வர்றதுக்கு பிளைட் போட்டிருப்பா, ட்ரெயின் போட்டிருப்பா, டிக்கெட் போட்டிருப்பா, கார் அனுப்பிச்சிருப்பான். நாங்க மட்டும்தான் அல்லாஹ்வுடைய கிருபை எங்க சொல்லுங்க, நாங்கள் வருகிறோம் என்று சொல்றோம். ஆனா எனக்கு காசு பணம் மட்டும் இன்னமும் இருந்தால் நிச்சயமாக எல்லா விஷயத்தையும் என் கல்வியோடு செய்ய முடியும் என்பதை என் பொருளாதாரம் உணர்த்துகிறது. அதற்கு நான் சொன்ன இந்த பழனி ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஆட்டோனுடைய விஷயமே போதும். எனவே கல்வி, அரசியல், சமூக கட்டமைப்பு இதோடு சேர்ந்த பொருளாதாரம் இருந்தால் இந்த சமூகம் இன்னமும் இன்னமும் வலிமை பெறும். அதற்கு சமூகத்திற்கு இன்றைய சூழலில் அதிகம் தேவை பொருளாதாரம், பொருளாதாரம், பொருளாதாரமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை முடிக்கிறேன். வாசுதேவான.